பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த கோவில்பட்டி ராணுவ வீரரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆறுதல் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த தெற்கு திட்டங்குளத்தை சேர்ந்த கருப்புசாமி என்ற ராணுவ வீரர் லடாக்கில் விபத்தில் உயிரிழந்தார். இதனால் கிராமமே சோகத்தில் மூழ்கியது. இந்நிலையில் ராணுவ வீரர் கருப்புசாமி வீட்டிற்கு சென்ற செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கருப்புசாமி குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவரின் திருவுருவ படத்திற்கு அமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், விளாத்திக்குளம் எம்எல்ஏ சின்னப்பன் ஆகியோரும் மலர்தூவி மரியாதை செய்தனர். பின்னர் அமைச்சர் கடம்பூர் ராஜு தனது சொந்த நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நிதியை கருப்பசாமி குடும்பத்திற்கு வழங்கினார். குழந்தைகளின் கல்வி செலவினையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அப்போது அவர் கூறினார். அவர்கள் நிவாரணத்தையும் அந்த குடும்பத்திற்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன அரசின் மூலமாக சலுகைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அறிவிப்பதாக மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அந்த தகவல் கிடைக்கப்பட்டவுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரணத்தை அறிவிப்பார், மற்ற குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்து செலவுகளையும் அறிவிப்பார். நான் என்னுடைய தொகுதி என்ற முறையில் என்னுடைய சொந்த பொறுப்பில் இன்றைக்கு ஒரு நிதியுதவி செய்திருக்கின்றேன். அவர்கள் கல்விக்கு தகுந்த வேலையை அவருடைய மனைவி தகுதியேற்ப வேலை வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் மாண்பு முதலமைச்சரிடம் வலியுறுத்தி நிச்சயமாக அந்த வேலையை பெற்று தருவேன். அதுபோக 2 பெண் குழந்தைகளும் ஒரு சிறிய ஆண் குழந்தை, 1.5 வயது ஆண் குழந்தை இருக்கின்றது. அவருடைய எதிர்கால நலன் கருதி அரசு செய்கின்ற உதவி போக என்னுடைய சொந்த பொறுப்பில் அந்த குடும்பத்திற்கு முழு உதவியும் நான் செய்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.